வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான கோவில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரியும். முதல்ல இப்போ நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். இந்த எலுமிச்சங்காய் அளவுக்கு இந்த மாதிரி புளி எடுத்திருக்கேன். இப்போது இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது அடுத்ததாக நம்ம புளியோதரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்ப்போம் வாங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, அடுத்ததாக ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இது எப்படி அளவு எடுத்திருக்கேன்னா, ஒரு 8 பொருள் வருங்க. இப்போ இந்த 8 பொருளில் ஒரு 4 பொருள் வந்து தனியாக வறுக்கணும், அடுத்த ஒரு 4 பொருள் வந்து தனியாக வறுக்கணும். இப்போ நம்ம இப்போ போட்டிருக்கிறது வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, அப்புறம் வரமிளகாய். இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இப்போது இது நல்லா வறுந்துருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக எந்த ஸ்பூன் எடுத்தனோ அதே ஸ்பூன் அளவு தான் கடைசி வரைக்கும். இப்போ அடுத்ததாக நான் ஒரு 4 பொருள் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு எள்ளு, அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதுவும் நல்லா வறுந்துருக்கு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது புளியோதரைக்கு தேவையான பொடியை நம்ம வந்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம தாளிப்பு என்னன்றதை பார்ப்போம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. புளியோதரையை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்பவே ருசியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து செக்கில் ஆட்டின இந்த நல்லெண்ணெய் தான் நான் இன்றைக்கி பயன்படுத்துகிறேன். கொஞ்சம் போல் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு,
கடலைப்பருப்பு, வரமிளகாய் வாசனைக்காக ஒன்று போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, வேர்க்கடலை, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மஞ்சப்பொடி, ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க இந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலுக்கு தகுந்த அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சில பேருக்கு உப்பு வந்து சரியாக அளவு தெரியாது, அப்படின்ற டைமில் நல்லா புளி கரைசல் வந்து திக்கார டைம் இருக்கும், அந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் போல் திக்காக வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளியோதரை பொடியை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் போல் வச்சு வைங்க. ஏன்னா நம்ம சாதம் கிளறும் போது அதுலேயும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் வச்சு வைங்க. இப்போ சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இந்த அளவுக்கு அப்படியே வச்சு வைங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும், அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதுதான் கடைசி ஸ்டேஜ் உங்களுக்கு. இப்போது புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுத்ததான் சாதம் போட்டு இதில் கிளறிக்கலாம். எப்பயுமே நான் வெரைட்டி ரைஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன், பச்சரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசி வந்து நான் இன்றைக்கி உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன், இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்னல புளியோதரை பொடி கொஞ்சம் வச்சு வைங்கன்னு, இப்போ இதை சேர்த்துக்கலாம் அதில். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கோவில் புளியோதரை ரெடி பண்ணிட்டோம்.
ரொம்பவே சுவையான கோவில் புளியோதரை தயார். எனக்கு இப்போவே இதை சாப்பிட போல இருக்கு. அந்த அளவுக்கு கோயிலில் கொடுக்குற அதே அரோமா இங்கேயும் எனக்கு வருது. நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லணும் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலேயே நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.